Hi friends, I am Martin. Word of the day is thrive. The word thrive is a verb. It means to grow, develop or be successful. அப்படின்னு சொல்லலாம். அதாவது வளருதல், விருத்தி அடைதல் அல்லது வெற்றி அடைதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த த்ரைவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு குழந்தை அதிவேகமாக செழித்து வளரும்ல அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அதே மாதிரியே ஒரு மரமோ அல்லது ஒரு செடியோ நன்றாக செழித்து காய்களை கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அதே மாதிரியே ஒரு விலங்கினமானது அதிக அளவில் விருத்தி அடைந்து பெரிய அளவில் எண்ணிக்கையில் பெருகும்ல அந்த இடத்துல பயன்படுத்தலாம். மேலும் ஒரு மனிதன் தான் செய்கிற ஒரு செயலில், அது வணிகமாக இருக்கலாம் அல்லது அவனது ஒரு வேலையாக இருக்கலாம், அதில் மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுதும் இந்த த்ரைவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ மொத்தத்தில் தமிழில் வந்து செழித்தல் அல்லது செழித்தோங்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல இந்த த்ரைவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். The company started to thrive after the presence of new manager. அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதிய மேலாளரின் வருகைக்கு பிறகு நிறுவனம் செழிக்க தொடங்கியது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். These plants thrive during the raining season. அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செடிகள் மழைக்காலத்தில் செழித்து வளரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வந்து செழித்தல் அல்லது செழித்தோங்குதல் அப்படிங்கிற இடத்துல இந்த த்ரைவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். எழுந்த சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.